அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ட்ரூலி மார்வலஸ் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு சி. அதிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். அந்த புரிதல் தான் முக்கியம். அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், எ மாலிக்குள் இனி எ கேஸ் கண்டெய்னர், ஒரு கேஸ் கண்டெய்னருக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாலிக்குள் ஹிட்ஸ் மோதுது. எ ஹரிசாண்டல் வால், ஹரிசாண்டல் வால்ல வால் இப்படி இல்லை, இட் இஸ் ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் வால் வித் அ ஸ்பீட் ஆஃப் 200 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் ஆங்கிள் 30 டிகிரி வித் தி நார்மல். ஆங்கிள் ஆஃப் கொல்யூஷன் வந்து 30 டிகிரி வித் தி நார்மல் அண்ட் ரீபவுண்ட்ஸ் வித் தி சேம் ஸ்பீட். அதே ஸ்பீடில் என்ன ஆகுது, ரீபவுண்ட் ஆகுது. இஸ் மொமெண்டம் கன்சர்வ்டு இன் தி கொல்யூஷன், இஸ் தி கொல்யூஷன் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக். ஸோ ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, மொமெண்டம் கன்சர்வ் ஆகுமா, இந்த மோதல் மூலமாக மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதா. ரெண்டாவது, அது எலாஸ்டிக் இல்லாட்டி இன்எலாஸ்டிக் கொலுஷனா, என்ன டைப்பான கொலுஷன், எலாஸ்டிக் கொலுஷனா ஆர் இன்எலாஸ்டிக் கொலுஷனா, இதான் கேட்டிருக்காங்க. நவ் லெட் அஸ் அனலைஸ் தி சிச்சுவேஷன். ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் வால். இங்கே தான் என்ன இருக்குது, சி ஒரு மாலிக்குள் இருக்குது. அந்த மாலிக்குள் 200 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் அப்படியே வந்து இங்கே மோதுது. அதனுடைய ஆங்கிள் ஆஃப் ஹிட் இன்சிடென்ட்ஸ் நார்மலுக்கு பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே ஆங்கிளில் அது என்ன, அது ரீபவுண்ட் ஆகுது. ஸோ நார்மலுக்கு அதுவும் எவ்வளவு, 30 டிகிரி. அதே வேகத்தில் ரீபவுண்ட் ஆகுது, அதே வேகத்துலேயும் ரீபவுண்ட் ஆகுது 200 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொமெண்டம் கன்சர்வ் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போ நம்ம இதை எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும் கேட்டிங்கன்னா, ஸோ சிஸ்டம்ங்கிறது என்னது, இந்த மாலிக்குள் ப்ளஸ் இந்த வால், திஸ் புட் டுகெதர் திஸ் இஸ் தி சிஸ்டம். இந்த சிஸ்டம் மேலே ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஹிட் பண்ணுதா, ஏதாவது செஞ்சா, இல்லை, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இம்பார்ட்ஸ் அ ஃபோர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் புட்டிங் டுகெதர் திஸ் மாலிக்குல் அண்ட் வால் அஸ் அ சிங்கிள் சிஸ்டம். இந்த சிஸ்டம் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை, மீனிங் அதனுடைய மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது, மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், மொமெண்டம் இஸ் கன்சர்வ். அப்போ பிள்ளைகளுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை மறக்காதீங்க. இந்த சார் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எதை எடுத்துக்கிட்டேன், நியூட்டன்ஸோட செகண்ட்லா, இட் சிம்பிளி டெல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஃபோர்ஸ் வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நோ சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆஸ் சிம்பிள் அஸ் தட், இதை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொலூஷன் எலாஸ்டிக் கொலூஷன் இன்எலாஸ்டிக் கொலூஷனா, எப்படி பிள்ளைகள கண்டுபிடிக்கிறது, என்ன என்ன வழி, என்ன கொடுத்த விஷயத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன கண்டிஷன், எலாஸ்டிக் கொலூஷனுக்கான நிபந்தனை என்ன, இன்எலாஸ்டிக் கொலூஷன் என்ன, எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் ரெண்டுக்குமே மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கன்சர்வ்டு. எலாஸ்டிக் கொலூஷனுக்கு வேறு என்ன ஆட்ரிபியூட் இருக்குது, எலாஸ்டிக் கொலூஷன் உள்ள முக்கியமான ஆட்ரிபியூட் என்னென்னா, கொலூஷனுக்கு முன்னாடி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியோ, கொலூஷனுக்கு அப்புறம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியோ சேம். கைனடிக் எனர்ஜி ஆல்சோ ஷுட் பி கன்சர்வ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே 200 மீட்டர் பெர் செகண்ட், இதான் என்னுடைய மாஸ், ஸோ இதனுடைய வேகம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் 200 ஸ்கொயர், இங்கேயும் ரிலீஸ் ஆகிறது 200 மீட்டர், ஸோ ஆஃப் எம் 200 ஸ்கொயர். ஸோ எனர்ஜி என்ன இருக்குது, மாலிக்குலை பொறுத்த வரைக்கும் ரிமைன் சேம். இந்த வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் மை காமன் சென்ஸ், காமன் சென்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் வால், திஸ் இஸ் எ மாலிக்குல், திஸ் இஸ் எ மாலிக்குல். ஸோ வால் மேலே அவங்களுக்கு கொடுக்கல, இது எனர்ஜி வெளியிலேருந்து கொடுக்கப்பட்டது, என்ன செய்யலை, கொடுக்கல. ஒரு மாலிக்குல் வந்து ஹிட் பண்ணுறதுனால ஒரு வால் என்ன உண்டாகாது, பெரிய எனர்ஜியும் அதில் உண்டாகாது. ஸோ கொலூஷனுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி இருக்கோ அதுதான் கொலூஷனுக்கு அப்புறம் இருக்குது. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ், ஸோ இட் இஸ் எலாஸ்டிக் கொலூஷன், பியூர்லி எலாஸ்டிக் கொலூஷன். அப்போ ஒரு பாயிண்ட்டு அது எலாஸ்டிக் கொலூஷன், செகண்ட் பாயிண்ட் மொமெண்டம் என்ன ஆகுது, கன்சர்வ் ஆகுது. ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பிரின்சிப்பில் பிள்ளைங்க அப்ளை பண்ண
பழகிக்கோங்க, இதெல்லாம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நீட்டில் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்ளை பண்ண பழகிக்கோங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.